கேட்காம ஒரு கீரை கடையில் தான் நம்ம செய்ய போகிறது. தேங்காயை இந்த மாதிரி அம்மியில் வச்சு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்து கீரை கூட சேர்த்து நல்லா ஒரு மசிச்சு விட்டுடலாம். இதில் உப்பு லாஸ்ட்டாக சேர்த்து லைட்டாக உப்பு போடுங்க. கீரை உப்பாக தான் இருக்கும். வரமிளகாய் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் தாளிச்சு ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து எல்லாம் சேர்த்து வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சு ஊற்றிக்கலாம். இப்போ நல்ல கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. சிக்மாக் மசாலா என்ன அப்படின்னு கேட்டிங்க, அதுதான் இது. இது மீன் ஃப்ரையில் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு சால்ட்டு போட்டு இதில் உப்பு இருக்கும் அதனால லைட்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் சால்ட்டு போட்டு கருவேப்பிலை தான் போட்டு நல்லா ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று நல்லா பண்ணலாம். சிக்மாக் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான உங்களுக்கு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த மசாலாவும் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணலாம். மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. முடிஞ்ச வரை நீங்கள் இரும்பு சட்டி மண் பாத்திரம் அந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த இரும்பு சத்தும் நமக்கு நல்லா கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.